வேஷத்தில் சிறிய அம்பாள் கொண்டிருக்கிறது. அவள் பார்த்து பார்த்து இழைக்கண்ணால் அந்த அழகை ரசித்துக் கொண்டு இருக்கிறாள் என்று அந்த தேவாரத்தில் உள்ள பெயரை அந்தமாக சுற்றினார்கள், கொண்டி என்ற பெயர். இந்த கொண்டிங்கிறது பரிவாரம், அது வார்த்தனை. சோழநாதன் நாள் தேர் ஓடி வருகிறது, திருவாரூர் தேரோட்டம் மூன்று வீதி நான்காவது வீதம் வடக்கு வீதி எங்களுடைய வீடு. அந்த நான்காவது வீதியில் வரும்போது எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்து தண்டித்தனம் பண்ணிட்டு தேர் கிளம்பவே இல்லை. அதான் முட்டுக்கட்டை அதிர் வீட்டு எல்லாம் போட்டுதான் இப்போது சக்கரங்கள் இருக்கிறது மிஷின்கள், அப்படி ஒன்றும் கிடையாது. முட்டுக்கட்டை போடுவார்கள், உழுக்கு மரம் போடுவார்கள், அதிர் கட்டு போவார்கள், கிளம்பலை. மூன்று நாள் தான் ஆகிவிட்டது, எல்லோரும் போய் ராஜாவிடம் போகணும்னு சொன்ன உடனே ஒரு எட்டு வயது சிறுவன், பிராமண சிறுவன், அதே பிராமண சிறுவன் என்று வந்து கேட்குவார், கேட்பாங்க எழுதி. அவனுடைய அந்த பிறவி, அவனுடைய பிறவி பயன்கள், அந்த சிறுவனே வந்து தேர் நகர மாட்டேன், கொண்டு வந்து தொட்டார்தான் ரம்பியே என்று சொல்லிவிட்டதான். இவாளுக்கு ஒன்றுனே புரியவில்லை, ஆறு கொண்டி ஆறு எங்க ஆத்து வாசல்கிட்டே நிக்கிறது, எங்க ஆத்துக்கிட்டே நிக்கிறது. உடனே வாழா ராஜா கிட்ட போய் இப்படி சொல்றது, தேர் நகர்ல அஞ்சாறுலாம் முட்டுக்கட்டை போட்டோம், எல்லாம் நகரல இடம் ராஜா அவர் சொன்னார். அப்படி ஒருவன் இருக்கிறாரா, அவருடைய மகா தெய்வீகமாக இருக்க வேண்டும். சரி நான் வருகிறேன், அடக்குவேன். ராஜா ஒன்றும் இல்லை, சாரட்டு என்று சொல்வார்கள், எட்டு குதிரை சீட்டன், குதிரையில் சீட்டன் சொல்வார்கள். நான் தான் பார்த்துருக்கேன் அந்த சில முஸ்லீம் வீட்டுக்கு வருவார்கள், அதில் அவசரமாக எடுத்து போட்டு அந்த வேலை வீட்டுக்கு வந்து எந்த வீடு வடக்கு வீரங்கள் வந்து அம்மா இருக்கிறார்களா, உடனே கொண்டி அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது, ஓ மகாராஜா வந்திருக்காரா பாருங்க. எல்லாம் புரிந்து கொண்டேன் என்று சொல்லிவிட்டா, நான் அதை வருகிறேன் என்று அவர்களை அணிவது வந்து சுதாட்சம் வெள்ளை விடை. இன்றும் முற்காலத்தில் எங்களுடைய முதலாளிகள் எல்லாம் அந்த சாயலட்சி உதவி செய்யும்போது வெள்ளை விடை உடுத்தி சுதாட்சம் அணிந்து தான் செய்வார்கள் என்று பாட்டு சொல்லியிருக்கார்கள். எங்கள் தாயாரானி என்னால் தான் பார்த்ததில்லை கிடையாது, கடலூர் தகவல்தான். உடனே ராஜா அதுக்கு உண்டான எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க, அம்மா தொடப்படுறாங்க தேரேன்னு சொல்லிட்டு மகாராஜா கேட்டாராம், அம்மையாருக்கு என்ன வேணும், இப்படி ஒரு தெய்வீக குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும் கேட்டார். அம்மா சொன்னாங்களாம், ஒன்று வேண்டாம், நானா இருந்தா வைர கிரீடங்கள் இருக்கேன், வைர உத்தியானங்கள் இருக்கேன், இந்த தெரிவே எனக்கு முடி என்று கேட்டிருக்கேன். அவர் கேட்டாராம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு இந்த ஞாபகமாக வையகம் இருக்கும் வரை சுவாமி தேருக்கு போகும்போது முதல் மரியாதை எங்களுக்கு தர வேண்டும், ஒரு 12 ரூபா பருவட்டம், 12 ரூபாய் பருவட்டம், அதான் முதல் மரியாதை வேண்டும். இரண்டாவது கண்டிஷன், என்னை மாயூரத்தில் லக்னம் பண்ண வேண்டும், மாயூரத்தில், மாயூரம் காசியில் வீசம், கங்கை அன்று வருவது தீபாவளி என்று சொல்வார்கள், என்னை தகனம் வந்து மாயூரத்தில் செய்ய வேண்டும். ரெண்டு வரணும், பிறகு என்னுடைய வீட்டுக்கு பின்புறம் என் குழந்தைகள் காசிக்கு போக முடியாது, இப்போ இருக்கிறது விஸ்வநாத கோயில்களை ஸ்தாபிக்க வேண்டும், காசி தான் சாராட்சி, தோட்டத்துக்கு பின்புறம் என் வீட்டுக்கு பின்புறம் இந்த முன் வரம் தான் கேட்கிறேன், முதல் மரியாதை என் குடும்பத்துக்கு ஞாபகமாக இந்த கொண்டி பருவட்டம் கட்டு. ராஜா சரின்னு சொல்லிட்டாராம். அந்த நாளில் பிரேதம் வெளியூர் செல்லக்கூடாதான், சட்டம் கிடையாதான், அருக்கு 1000 பங்கு கொடுத்து
மாயவரத்து கொண்டு போனார்கள் அம்மாவை. என்றும் மாயவரத்தில் கொண்டி சாலை, கொண்டி தோப்பு இந்த பேரெல்லாம் விழுந்திருக்கிறது. அங்கை தகனம் கொண்டி. இன்றும் நேற்று வரை போனவரிடம் வரை இன்று போய் பிரித்து போயிருந்தார்கள். என் குடும்பத்திற்கு சுவாமி தேருக்கு போனால் மைசூர் மகாராஜா, திரிவேந்திர மகாராஜா, அப்துல் கலாம் ஐயா, சர்வ் யார் வந்தாலும் சுவாமி ஏறி தரையத்துக்கு உடனே எங்கப்பா கொண்டி வந்துட்ட காணும், கொண்டி கொடுப்பா குறுக்கள் சொல்லு. அந்த முதல் அந்த திரையை எடுத்தவன் பெரிய பாக்கியம். அதான் நான் பிறந்த ஒரு பயன். நான் இங்கே இருக்கிறேன் என்றால் பத்து என்னிடம் சொன்னது, நான் இந்த வயதில் இந்த ஒரு இதை உங்களுடன் படமாடுகிறேன் பாருங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் அந்தவா, பெரிய பாக்கியமாக கருது. இன்றும் நடக்கும் சுவாமி எழுந்துருளப் பண்ணி நட பாவாடை, பாவாடை விதித்து சுவாமி அர்ச்சனை நாங்கள் செய்து கொண்டு வர வேண்டும். ஒரு 10-12 கஜம் மெல்ல துணியை விரித்து சுவாமி நர்த்தனம் ஆடுதார். என்ன நர்த்தனம்? ஜாகேசா ஜாகேசா இதா ஜாகேசா ஜாகேசா ஆறுதா ஆறுதா. இந்த வார்த்தை இல்லை, இவா தூக்கி ஆடுதான். ஆல அந்த ஈசன் நடனம் ஆடி கொண்டு வருவார். அசண்டாடும் தியாகர் இல்லவா, கூத்தாடும் தியாகருக்கு குத்தடுமை கொலையடுமை, அசண்டாடும் தியாகருக்கு ஆணடுமை பெண்ணடுமை. நாங்கள் தாராட்டி பாடி ஆக வேண்டும். எங்கள் அத்தை குழந்தை பிறந்தா எங்க வரலாம் தெரியாது, என்ன அவ இந்த பாட்டு தெரியாது, அவள் ஆச்சும் ஜிச்சு டான்ஸை பாடி விடுவா. இந்த பாட்டு அசெந்தா அசெந்தாடும் தியாகருக்கு ஆணடுமை பெண்ணடுமை, குத்தாடும் தியாகருக்கு கொத்தடுமை குலையடுமை. ஆறாரோ ஆறரிரோ தாராட்டு குழந்தை பிறந்து 16 நாள் பாட வேண்டும் கட்டளை. வேறு ஒன்று பணங்காசனம் நடந்து கொண்டே இன்றும் நடக்கிறது. இத்துடன் இன்றும் அது யார் ஆண் பெண் இருபாலாரும் 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள், பெண் 40 வயசு மேற்பட்டார், குழந்தைகளும் அந்த ஏஜ் 30 வயசு தாண்டி என்றும் நானும் எங்கள் மாமா பையனும் அதை கட்டிக்கொண்டு வருவோம். இன்னொன்று முக்கியமான செய்தி, எங்களுடைய பேரம் இறந்து விட்டால் இது யாருக்கும் கிடைக்காதது. நடவாகன தெரிகின்ற ஒன்று இருக்கிறது, சுவாமி சுவாமி வர்ற தெரிவது, அங்கே எங்களை இறக்கி அந்த விமானத்தை இறக்கி பிரித்துக் கொண்டிருப்பார்கள். நீர்த்த மருந்து எங்களுக்கு எங்களை மேல் தெளித்து ஒரு பதிவிட்டம் கட்டிதான் இருகாறு செல்ல வேண்டும். அப்போது பிராமண தெரிவது பேரம் போகக்கூடாது, அந்த சட்டமெல்லாம் கிடையாது, அப்படிதான் போகணும். கொண்டி விட்டு போனோம், கொண்டி விட்டுறிய நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் அந்த பக்கமாக தான் எங்களுக்கு தீர்த்தம் தெளித்து பருவட்டம் கட்டி இறந்த பிறகும் இந்த மரியாதையை விட நானும் கலாம் விட்டு வாங்கினேன். Are there any questions? Yeah, Padma wants to ask. Amma, Muthuswami Dikshithar kaalathila Kamalam appadingra oru devadasiki Dikshithar paadam kattu kuduthirkar. Avangala pathina அருமையான எபிசோட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் பரம்பரை, அதாவது ராமதிலகம்மாவோடைய பாட்டியோட பாட்டி, டைரக்ட் சிஷ்யே ஆஃப் முத்துசாமி தீட்சிதர். ஆகவே அந்த ஒரே ஒரு சமாச்சாரம் எப்படி உங்களுக்கு வந்து ஏதோ காஞ்சி மகா பெரிவாளை போய் அம்மா பார்க்கும்பொழுது அவர் சொல்லியும் சில விஷயங்கள் இவா பரம்பரையை பத்தி அம்மாவே தெரிஞ்சிட்ட. பதுமாவுக்கு எங்க மேல பேச கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. பரவாயில்ல பாடுறதெல்லாம் போனார்கள், இப்ப 87 எனக்கு, இப்ப நான் பாடுறேன் எப்படி இருக்கும், நடுக்கம் கொஞ்சம் இருக்கும்.
நடக்க கொஞ்சம் பேச சொன்னதானே பேசி விடுவேன். அதாவது மீசுடைய திருவாரூரின் மீச மாணவி திருவாரூர் கம்மன் திருவார் தம்பியப்பன் எங்க வீட்டு எய்த்த விட முத்துக்காரர் சுத்தமுத்தரம் சுத்தமுத்தரம் வாசிக்கிறோம் ரெண்டு வீடும் மீச வீடு பக்க கடைசி தந்துடுது சுவாமி மாணவ மாணவிகள் பாடம் நடந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு கிருதியாக பாடியாகிறது அந்த அச்சேலிங்க அச்சேலிங்க பாடம் நடக்குது இங்க ஈபோ நடக்குது பாடம் இப்படியே நடந்து மணி பன்னெண்டு ஆயிடுச்சான். மீசுடைய அம்மா குழந்தை ஆற்றல் ஒண்ணுமில்லை விச்சைக்கு நேரம் ஆயிடுச்சு எப்படி பாருங்க அவெல்லாம் வாழ்ந்தது நம்ம 1000 ரூபா பிள்ளைகளுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்றோமே அப்பயே சொட்ட மகா வாக்கியக்காரெல்லாம் எப்படி வாழ்ந்துக்காங்க பார்த்தீங்களா குழந்தைய இன்னைக்கு விச்சைக்கு ஒண்ணுமே இல்லை நீ வகுப்பு நடத்தின்னு இருக்கே இதை குறிப்பா திருவாரூர் கம்மன் என்ற மூதாதையர் கேட்டுக்கொண்டிருந்திருக்க பக்தியை பட்டு அந்த பக்கத்தில் சொத்துக்கிட்ட போய் ரெண்டு தங்க வகை தான் போட்டிருந்துட்டேன் கைட்டு அம்மாட்ட தம்பாளத்துக்கிட்டு வாங்கி சாஸ்திரம் நமஸ்காரம் பண்ணி மகாகுருவே இன்னைக்கு இந்த பிச்சையாக ஏற்றுக்கணும் அதெல்லாம் வீணாண்டு குழந்தை இப்போ ஒழுப்பாக வந்துடும் ராஜாக்கிட்டேருந்து அம்மாவுக்கு டைம் தெரியுது நீங்க வாங்கினாதான் என்னுடைய குடும்பத்துக்கு க்ஷேமம் நீங்க வாங்கி அந்த தங்கவேல் கேட்டி காணிக்கையாக கொடுத்தாங்க வந்து இது பாட்டி என்று சொல்லியிருக்கிறாங்க இதுதான் யாருக்கு சந்தேகப்படுறாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் சந்தேகப்படுவேன் எனக்கே சந்தேகப்படுவேன் என் கணவரும் சந்தேகப்படுவேன் 12 மணிக்கு ஏன் வந்தேன் அங்க போறேன் இங்க போறேன் அவர் பிராமணர் தான் வம்சமே பிராமண வம்சம் தான் பக்கத்துல இருந்து உட்கார்ந்துருக்கு தாத்தா பிராமின் தாத்தாவோட பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிட்டு அது ரெண்டாவது கல்யாணம் என்னோட மூத்த சோதை பண்ணி வச்சது இங்க வாடி என்ன அவருக்கு பிடிக்கல நீயும் இழுத்து வச்சுக்கோ இந்தா பக்கத்துக்கு ராமம் பிடிக்கலடி அவருக்கு என்ன நீயும் வச்சுக்கோ எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுத்துரு 14 வெளியில் அவள் 10 வெளியில் வச்சுட்டு எனக்கு 6 வெளியில் என்னுடைய கணவர் வந்து சுப்பிரமணியன் பேர் ரொம்ப என்ன மனிதர் சார் சந்தேகம் மனிதருக்கு உண்டே அது உண்டோதியோ அதனால கச்சேரி நீ அழகா இருக்கே நீ கச்சேரி பாடுற எனக்கு பிடிக்கலே எனக்கு பிடிக்கலடி அவன் உட்கார்ந்து பேசுறான் இருக்கிற எப்படி இருக்கு பத்தியால பிரமாதமா பாடுறான் அப்படின்னு சொல்றான் நான் கட்டிட்டு இருக்க முடியல என்னால கட்டுக்க முடியலடி கச்சேரி வேணாண்டி உனக்கு 10 வேலை எழுதி வச்சிருக்கேன் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ எனக்கு மனைவியா இருந்தா போறோம் நான் என்ன அவாசன்னா உங்களுக்கு என்ன பத்தா சொல்லக்கூடாதடி எனக்கு உன்னை பத்தி சொல்ற சொன்னானா என்னுடைய ரத்தம் துடிக்கிறது அப்படின்னு எனக்கு மாமா மருதா சரி விட்டுட்டேன் அவர் எப்ப அப்படி கெஞ்சி கேட்டாரோ வேண்டாம் கும்பாபிஷேகத்துக்கு போ கச்சேரி போ கோவில் கோவில் பாடு நான் வருஷத்திலே இவ்வளோ வேண்டாம் பாட்டு கற்றுக்கோ அன்னைக்கு விட்டது தான் கச்சேரியே அதுக்கு பிறகுதான் நான் திருவியார் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் வேலைக்கு போனேன் கச்சேரி பண்ணுறது ஏன்னா அவருடைய வாக்கு அவர் நிறைய குழந்தை 6 குழந்தை அவரோட 6 குழந்தை பெற்றுட்டேன் அப்புறமா கேட்க என்ன மனுஷன் வந்து அது ஒரு மனிதத்தன்மையா இல்லை ஆமாம் இந்த கமலத்தம்மா அந்த விளையாடு கரையில் வந்திருக்கு அதே லட்சுமிநாதன் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன கேட்டு எழுதிக்கிறாங்க நந்தினி மணி எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் அது கரையில் வந்திருக்குது அந்த ஆமாம் இது ஒரு நாள் வந்து நான் பெரிய பெரிய வயசாக ரெண்டு பேரை பார்ப்பேன் கண்டிப்பாக பார்த்துருங்க அங்கே கேமராமா
யாரா வந்திருக்கா? அந்த கொண்டை வீட்டு குழந்தை வந்திருக்கா? பெரிய பெரியவர், பெரிய பெரியவர், காஞ்சி பெரியவர். ஆமா சரி சரி, எனக்கு ஓடு விழுந்துட்டோம். அந்த வருஷம் சின்ன ஓடு ஒண்ணு துண்டு அடிக்கும்போது விழுந்துட்டு காயமா இருக்கு. நான் இங்க படுத்துட்டு இருக்கேன். இந்த வியாசர் மேடையில பாருங்க, பத்மம் சொன்னாது பத்மம் செய்யாது பத்மம் இதாது வியாசர் மேடையில உட்காந்து பாடிட்டு இருக்கேன். எனக்கு இந்த நபர் இந்த ஜென்மம் எனக்கு சாஃபல்யம் ஆகிடும். இந்த வியாசர் மேடையில உட்காந்து நவராத்திரி ஒரு ஆர்வமே இருக்கு. அதான் கொலு ஆர்வமே நாகர் ஒரு மகாவிஷ்ணம் அவ உட்காந்தவ பாட சொல்லு, எல்லாத்தையும் ஒன்னு பாட சொல்லு. அதான் தியாகர் தியாகேர்வார் தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி எனக்கு பாடச்சு சாஸ்திரி இருந்து குழந்த என்னடி உனக்கு போய் அதிர்ஷ்டம். அதுல மகா மேதைகளா உட்கார்ந்துருக்க படிப்பா ஒன்னு உட்காந்து பாட சொல்ற பாடி எல்லாம் பாடி முடிச்சு விட்டு கேணி அடிக்க வந்தாங்க தலை முழுவத. அப்ப மன்னங்காடு சாமனாதியர் ஆலங்காடு சாமனாதியர் அப்பா அதான் நம்ம நரசு காஃபி வளம் வந்திருந்தா பெரியவா ஓடு விழுந்து காயமாயிருது பார்க்கறதுக்கு வந்திருந்தா. எங்கடா இந்த கொண்டு வீட்டு குழந்தை எங்க அவளை கூப்பிடு. இதுதான் நின்றுட்டு இருக்கேன் கனிக்கரையை நின்றுட்டு இருக்கேன். சரி ஸ்நானம் பண்ணாத சாமனாதா இந்த குழந்தை நமக்கு தெரியுமோ டீசல் சோறு போட்டு விடுறா டீசலுக்கு சோறு போட்டு விட்டு குழந்தைடா மா எதுக்தமான குழந்தைடா தகரடா கடுமையாடா காசு பணம் இல்லாம எளிமையா வாழ்ந்து அந்த தீபத்தையே அடைஞ்சவாடா பா குடும்பம் சொல்லிட்டு கழிவு தாங்கவே இல்லை. என்னால சரி அவளுக்கு என்னென்ன போகணுமோ அதான் கொடு. இன்னைக்கு நீங்க மடக்கம் சாப்பிட்டு போகணும். சரி சரி என்னென்ன பாடுங்க மங்களாதிக்கம் பாடுங்க சரதாபனத்து உண்ணாக வாழ்க்கை கொண்டு பாடுங்க பாவர்கரை பாடுங்க பாடுங்க அது என்ன சரணத்தை காணுமே ஒண்ணுமே புரியல அது சமஸ்தி சரணம் அதனால இல்லையே பாடுனே அது சமஸ்தி சரணமாச்சு பாடு. கோமல ஹிருதய கோசினி உருகமதி பிரயாசினி ஸ்ரீமந்தினி நிஜமந்தினி ஸ்ரீமதாரேவ ரஞ்சனி பாமர ஜனபாலினி பாயி பிரகன் நாய தந்தா தகந்தாயி. நீ பாடுத்த குழந்தை நீ பெரிய ஒரு பெரிய சாஸ்திராவாதத்து குழந்தையாச்சே உனக்கு தெரியணும் அதெல்லாம் உன்னை டெஸ்ட் பண்ணேனா தெரிஞ்சுதான் பார்த்தேன் சொல்லி ரொம்ப எனக்கு சரி. அவளுக்கு ஒரு சாதம் பொறுத்தர இன்னைக்கு மடத்தில் சாப்பாடு சாப்பிட்டீங்க எப்படி இருக்குன்னு சொல்லணும் பக்கத்துலாம் மடம் பெரியது. சரி எங்க போற காலேஜ் வேலை ஆயிடுச்சு எனக்கு இந்த எல்லாம் போயாச்சு. அவன் எங்க மணி எங்க ஆத்துக்காரர் கருப்பூர் மணி எங்க போனா வெகரா சீட்டா எடுக்கிற பைய சீட்டுதான் எல்லாம் சொத்தே போச்சு பெரிய கேங்க் அவன் சீட்ட அசட்டு பைய எல்லாம் விட்டுட்டான் எல்லாம் போச்சு சொல்லாதே எல்லாம் போகலே. தேகத்து குறைஞ்சு என்ன ஆச்சு வழக்கு நடந்த என்னாச்சு ரெண்டு உன்னோட சொத்தாச்சே தியாகேஸ்வர் குறவஞ்சி உன்னோட பல்லக்கு சிவா பிறந்த உன்னோட ரெண்டுக்கும் சொத்தெல்லாம் சொல்லாது சொல்லக்கூடாது அதுதான் உனக்கு சொத்து. பண்ணிட்டு இருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் பண்ண போறேன் தபால் வந்திருக்கேன் சரி நன்றாக போறேன் யாரை பார்க்க போறேன் எங்க ஊருக்கு அவன் டயர் சரியில்லை சொல்லு போய் இப்போ சொல்றேன் அப்படின்னு முடிச்சு பிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். இந்த தேவதாசிங்கிற வார்த்தை
சாதாரண தாசின்னு கூப்பிடாம தேவனுக்கு தாசி. ஒரு இந்த கிறிஸ்டின் ஞானஸ்தானம் பெற்ற குழந்தை சரிதான் அவாதான் குருவா வர்றது. இவா இல்லை ஒருத்தன் கேட்டா யூனிவர்சிட்டியில என்ன அழகா இருக்கிறவா தானே டான்ஸ் கத்துக்கிறா அவள் போட்டு தாசிது. நான் சொன்னேன் ஏப்பா குரங்க மாதிரி டான்ஸ் ஆட நல்லா இருக்குமா அவா இங்கே வா கூடும்போது அவ யாரையும் கூப்பிட்டானா அவ அழகா இருக்க வேண்டாமா அழகு கொஞ்சம் பார்த்தா விட்டு விடுவோம். அது எங்கடையும் எல்லாம் ஆகி எல்லாம் எல்லாம் ஆச்சு காலேஜ் எல்லாம் முடித்தேன். ஒரு முறை ஒரு 15 வருஷம் தி வத்துவை பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக ஆடிச்சது ரொம்ப முடிச்சுட்டேன். இல்லை நான் ஒரு யோஜனை வத்துக்கு போய் ஒரு வேலையை சொன்ன பாருங்க ஒரு பாட்டுக்கு அவன் பண்ணி இருந்தாங்க அதனால் பாடினேன் வேட்பாளை கையில் வச்சுட்டு ஒரு ஒரு அது ஒரு இந்த பாட்டு பாடு நான் சொன்னேன் எதுக்கு கண்ணு உங்களுக்கு இது பேப்பர் தூக்கி போடுங்க உங்களுக்கு இந்த பாட்டு வேண்டாம் உங்களுக்கு நான் யோசனை சொன்னேன் அப்போ அவங்க தப்பா எடுத்து சரிம்மா அப்படின்ன மாதிரி இன்னைக்கு அகஸ்மாதான் எனக்கு உங்களையெல்லாம் பார்த்து மகாமேதைகள் அவங்கள பத்தி சொன்னாங்க எல்லாத்திலும் பாலுமணி சொல்றதுன்னு சொன்னாங்க எனக்கு மாணவிய குரு அவரு பாலுமணி எனக்கு மாணவிய குரு அப்படி ஒரு தெய்வம் போட்டு வரணும் என் குரு கட்டுது அப்படின்னா இன்னைக்கு எனக்கு இந்த பறவை இந்த சீட்டெல்லாம் கொடுத்து ஐயா பப்பு நம்ம வந்து உங்க அடுவில் தான் நான் கிளாஸ் வாங்குற மாதிரி இருக்கோம் 87 எனக்கு 8 வயசு 15 அல்ல 87 நான் ரொம்ப தன்னி நானே ரொம்ப I definitely know before I asked her to speak for 5-6 minutes that she will not confine the time. Because this is the kind of emotion, that the kind of people they are by nature. You have a question, madam? Can you come here and ask the question? எல்லாருக்கும் வணக்கம். அம்மா சொன்னதுக்கு எனக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் என்னன்னா அவங்க திருவாரூர் கமலத்தம்மா ஃபேமிலி நான் வந்து திருநெல்ல சின்ன குழந்தைம்மா ஃபேமிலி. ஆமா அதாவது தேவதாசிகள் பரம்பரை எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும். தேவதாசி தேவதாசி இங்க என்னமோ தேவதாசி இருக்காங்கிறது அது அர்த்தம் இல்லை. தேவதாசிகள் வந்ததே அதாவது கைலாயத்திலிருந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணாங்களாம் பூலோகத்துக்கு. அப்போ பூலோகத்துக்கு பிரதிஷ்டை பண்ணோடனே அதுக்கு ஆராதிக்கிறதுக்கு பூஜை பண்றதுக்கெல்லாம் ஆள் வேணும் இல்லையோ. அதனால ரொம்ப ஊர்வசி நினைக்கா அந்த மூணு பேரையும் மூணு பார்த்தா அனுப்பிச்சாங்களாம் ஒன்னு திருவாரூர் இன்னொன்னு திருநள்ளார் இன்னொன்னு காசி அதிலிருந்து வரப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நாங்கள்லாம். நான் சின்ன குழந்தைம்மா ஃபேமிலி சேர்ந்தவங்க அம்மா வந்து கமலத்தம்மா ஃபேமிலி சேர்ந்தவங்க இப்படி இந்த பாரம்பரியம் இப்போ திண்டாடின் இருக்கு. முன்னெல்லாம் வந்து கோவிலில் மானியம் கொடுத்தா வசதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க பெரியவாள்லாம் சொல்கிறேன். இப்போ தான் அதுதான் இது பண்ணிட்டாங்களே கிடையாது எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க ஏதோ தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துட்டு இப்படி நாமளும் 10-11 வாழ்ந்துட்டுருக்கோம். அது ஒன்று அதை சொல்லணும்னு தான். எதுக்காகன்னா தேவதாசிகள் எப்படி வந்தாங்கிறது திடீர்னு தேவதாசிகள் முளைச்சுள்ள தேச தேவதாசிகளுடைய பாரம்பரியம் இதுதாங்கிறத சொல்ல வேண்டும். தேரோட்டம் மூன்று வீதி 4வது வீதி வடக்கு வீதி எங்களுடைய வீடு. அந்த 4வது வீதியில் வரும்போது எங்க வீட்டுக்கிட்ட இருந்து தண்டித்தனம் பண்ணிட்டு தேர் கிளம்பவே இல்லை. அதான் முட்டுக்கட்டை அதிர் வீட்டு எல்லாம் போட்டுதான் இப்ப சக்கரங்கள் இருக்கிறது மிஷின்கள் அப்படி ஒன்றும் கிடையாது. முட்டுக்கட்டை போடுவார்கள் உழுக்கு மரம் போடுவார்கள் அதிர் கட்டு கிளம்பல மூன்று வடக்கு வீதி ராஜா ஒன்றும் இல்லை சாரட் என்று சொல்வார்கள் 8 குதிரை சீட்டன் குதிரையில் சீட்டன் சொல்வார்கள். நான் ரொம்ப பார்த்துருக்கேன் அந்த முஸ்லீம் வீட்டுக்கு வருவார்கள் அதில் அவசரமாக அந்த வேலை வீட்டுக்கு வந்து எந்த வீடு வடக்கு வீரங்கள்
வந்து அம்மா இருக்கிறார்களா? உடனே கொண்டியம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஓ, நான் தான் ஆகிவிட்டது. எல்லோரும் போய் ஆகிடு போக நினைச்சேன். உடனே ஒரு 8 வயது சிறுவன், பிராமண சிறுவன், அதே பிராமண சிறுவன் அது வந்து கேட்பாங்க எழுதி. அவனுடைய அந்த பிறவி, அவனுடைய பிறவி பயன் அந்த சிறுவனே வந்து தேர் நகர மாட்டேன், கொண்டு வந்து தொட்டால்தான் சந்தேகத்தில் சரியா அம்பாள் கொண்டிருக்கிறது. அவள் பார்த்து பார்த்து இழைக்கிறனால் அந்த அழகை ரசித்துக் கொண்டு இருக்கிறாள் என்று அந்த தேவாரத்தில் பெயரை அந்த அம்மா சுற்றினார்கள், கொண்டி என்ற பெயர். இந்த கொண்டிங்கிறது பிரிவாரம், அது வார்த்தனை. சோழநாதன் நாள் தேர் ஓடி வருகிறது திருவாரூரே என்று சொல்லிவிட்டது. இவாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆறு கொண்டி யாரு எங்காட்டு வாசல்கிட்டே நிக்கிறது, எங்காட்டுக்கிட்டே நிக்கிறது. உடனே அம்மா ராஜாக்கிட்ட போய் இப்படி சொல்றது, தேர் நகரில் அஞ்சாறுலாம் முட்டுக்கட்டையை போட்டோம், எல்லாம் நகரில் இடம். ராஜா வந்து சொன்னார், அப்படி ஒருவன் இருக்கிறாரா? அவர் ஒரு மகா தெய்வீகமாக இருக்க வேண்டும். சரி, நான் வருகிறேன்.